நேத்து வந்த ஆவணி. தமிழ் மாதத்துல சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும் ஒவ்வொரு மாசத்துக்கும் தனி சிறப்புகள் உண்டு. அதைத்தான் நம்ம ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வர்றோம். பல்வேறு விசேஷங்கள் ஒரு சில மாதங்கள்ல தான் மிக சிறப்பாக வரும். அந்த மாதமும் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆவணி மாசத்துல சூரியன் வந்து சிம்ம வீட்டுல ஆட்சி செய்வார். சிம்ம வீடுங்கிறது பலமான வீடு. ஆவணி அப்படிங்கிறதுக்கே சிம்ம மாதம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. மக்களுக்கு ஆத்மபலன் தருபவர் சூரியன். எனவே ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விரதம் இருந்து வெண் பொங்கலிட்டு படைத்து விரதம் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6-7 மணிக்கு சூரிய கோரார். அதனால அந்த சமயத்தில் பொங்கல் இட்டு சூரிய பகவானுக்கு படைச்சு வழிபடுவாங்க. தைப்பொங்கல் போலவே வெண்பொங்கல் மட்டும் வாசல்ல இட்டு சூரியனுக்கு படைக்கிறத தமிழகத்துல தென் மாவட்டங்கள்ல இன்னைக்கும் அந்த விரதத்தை கடைபிடிச்சு வர்றத பார்க்கலாம். ஆவணியில பிறக்கிற குழந்தைங்க ஆன்மீக அறிவுல சிறந்து விளங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. சூரிய நமஸ்காரம் தேக நலனுக்கும் கண்களுக்கும் மிகவும் நல்லது. பொழுது எப்ப விடியும், பூ எப்ப மலரும், சிவன் எப்போ வருவார், வரம் எப்போ தருவார் என சூரியனை பார்த்து வணங்கி அதற்கு பின்னாலேயே நீராகாரத்தை குடிப்பாங்களாம். இப்போதான் காஃபி டீன்னு பொழுதே விடியுது. ஆவணி மாத வளர்பிற மிகவும் சிறப்புடையது. இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் செஞ்சால் அந்த வீட்டில் நீண்ட காலம் தங்கி வாழலாம் அப்படின்னு நம்பப்படுது. திருமணம் செய்தோன்னா சிறப்பான வாழ்க்கை துணை அமைந்து வாழ்வு சிறக்கும்னு நம்புறாங்க. விவசாயிகள் வந்து இந்த மாதத்துல ஓய்வு எடுக்கிற மாசம். சூரியன் வலுப்பெற்று காணப்படும், சகல காரியங்களுக்கும் பலனை தருமா. ஆவணி மாதத்திற்கு முக்கியத்துவம் அதனாலதான் தரப்படுகிறது. ஆதி முதல் விநாயக பெருமானும் தீராத விளையாட்டு பிள்ளை கிருஷ்ணரும் அவதாரம் செய்ய தேர்ந்தெடுத்த மாசம் ஆவணி மாதம். அதனால ஆவணி மாதத்துக்கு கூடுதல் சிறப்பு உண்டு. ஆண்களுக்குன்னு ஆவணியாவட்டோங்கிற ஒரு பண்டிகை. அதில் அந்தணர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற வேற சிலரும் தங்கள் குல குடும்ப வழக்கப்படி பழைய பூணூலை கழற்றி விட்டு புது பூணூலை அணிந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க. இது ஒரு புனிதமான பண்டிகையாக கருதப்படுகிறது. ஆவணியும் மாசத்தில் அவிட்டு நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடியதுனால இல்லைதான் இந்த பண்டிகை கொண்டாடப்படும். இது மறு ஜென்மம் ஆண்களுக்கு, அதாவது பூணூல் அணியறது வந்து மறு ஜென்மம்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு பிரசவ மறு ஜென்மம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து இது துவிஜா, அதாவது இரண்டாவது பிறப்புன்னு சொல்லப்படுகிறது. ஆவணி மாதத்துல வளர்பெற சதுர்த்தி முழுமுதற் கடவுள் விநாயகருக்காக விரதம் இருந்து வழிபடும் பண்டிகை. அதாவது இவருக்கு எளிய முறையிலேயே நம்ம இந்த பண்டிகையை கொண்டாடலாம். காட்டில் இருக்கக்கூடிய எந்த பூனாலும் வச்சுக்கலாம். இவருக்கு இவருடைய உருவத்தை வந்து மண்ணில் கூட வச்சு நம்ம வழிபடலாம். இதுக்குன்னு எந்த விதிமுறையும் கிடையாது. பிள்ளையார் வழிபாடு நிறைவு பெற்றதும் இதை வந்து தண்ணீரில் கரைக்கிறது வந்து வழக்கம். ஏன்னா நீர்நிலைகளில் வந்து நீர் தங்கி இருக்கிறதுக்கும் பெய்த மழை அப்படியே தேங்கி இருக்கிறதுக்கும் களிமண் தான் உபயோகமாக இருக்கும். அந்தந்த பகுதியில் இருக்கிற நீர்நிலைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த நாளில் பெரியோர்கள் ஆராய்ந்து செய்த முன்னேற்பாடு இது. வெறும் களிமண் மட்டுமே கரைக்கணும், கலரோ கெமிக்கலோ அதில் இருக்கக்கூடாது. அந்த காலத்தில் அதெல்லாம் அவங்க சேர்க்கலை. அதில் விநாயகரோடு சேர்த்து அவருக்கு 1 ரூபாய் நாணயத்தோடு அந்த தண்ணியில் கரைப்பாங்க. மறுபடியும் தூர்வார்ற சமயத்தில் தூர்வார் மக்களுக்கு ஏதோ ஒரு அளவு பணம் சேர்றதுக்காக நம்ம முன்னோர்கள் வகுத்த வழி அது. மன போராட்டத்தில் இருந்த அர்ஜுனனுக்கு ஆத்மபலத்தை அளிக்க கீதை உபதேசித்த கிருஷ்ணர் வாமனன் என்ற குட்ட உருவம் கொண்டு பூமியை தன் காலடியால் அளக்க அவதரித்ததும் ஆவணி மாசமான திருவண நட்சத்திரத்துல தான். காஞ்சி காமாட்சி ஆவணி மூலத்தன்னைக்கு தீர்த்தவாரி இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் நடக்குது. மிக முக்கியமாக இந்த திருவிழா கருதப்படுது. இளையான்குடி மாறனார், குலச்சிறையார், திருநீலகண்டர், ஆதிபத்தர் ஆகிய பெரியோர்கள் அவதரித்ததும் இந்த ஆவணி மாதத்தில் தான். இன்றைக்கும் இவங்களுக்கெல்லாம் குரு பூஜை கோயிலில் நடைபெற்று வருகிறது.
கிராமங்கள்ல ஆணி ஆடி மாதங்கள்ல தங்கள் காவல் தெய்வங்களுக்கு படையல் போட்டு கொடை விழா நடத்துவாங்க. இந்த விழாவினால தங்கள் தொழில்களுக்கு முக்கியமான தங்க தொழில்கள்லாம் சிறக்கும், முக்கியமா உழவு தொழிலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு நம்புவாங்க. ஆவணி மாத சதுர்த்தி தேய்பிரை சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி எனப்படும். ஆவணி மாசத்துல வர சங்கடகர சதுர்த்தி மகா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லப்படுகிறது. ஆவணி மாசம் சிங்க மாதம், வேங்கை மாதம் அப்படின்னு இத பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு மலையாளிகள் வந்து ஆவணி மாதத்தை சிங்க மாசம்தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மதுரையில மீனாட்சி சொக்கநாதர் கோயில்ல ஆவணி மூல திருவிழா பெரிய அளவுல கொண்டாடப்படும். கருங்குருவிக்கு உபதேசம், நாரைக்கு முக்தி, தருமிக்கு பொற்கிழி அளித்தது, புட்டுக்கு மண் சுமந்தது, நரிகளை பரிகளாக்கியது, வளையல் விற்றது என மதுரை மண்ணில் ஈசன் நடத்திய திருவிளையாடல்கள் இவ்விழாவில் இடம்பெறும். இவ்விழாவில் முக்கிய நிகழ்ச்சி என்னன்னா சொக்கநாதருக்கு பட்டாபிஷேகம். அதை பார்க்கறதுக்கு பல கோடி புண்ணியம் செய்திருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதம் அப்படிங்கிறதுக்கு மாதங்களுக்கு அரசன் என்பது பொருளாம். ஆவணி மாசத்தை பற்றி அகத்திய பெருமான் கூறுகையில், சிங்கத்திற்கு அதாவது ஆவணி மாதத்திற்கு இணையான மாதமும் இல்லை, சிவபெருமானுக்கு மேம்பட்ட இறைவனும் இல்லை என்று கூறியுள்ளதாக சான்றோர்கள் கூறுவார்கள். ஆவணி மாசம் திருவோணத்தன்னைக்கு விரதம் இருந்து மாலையில வீட்டிலையும் கோயில்லையும் நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்வது தமிழக மக்களுடைய வழக்கம். இதனை சிரவண தீபம் என்று சொல்வார்கள். பண்டைய காலத்துல பாண்டிய மன்னர்கள் ஆட்சியின் போது திருவோண விழா தமிழகத்திலும் கொண்டாடப்பட்டதற்கு நமது இலக்கியங்களில் பல சான்றுகள் உள்ளது. கேரளால இந்த விழாவில புத்தாண்டு விழாவாக கொண்டாடுகிறார்கள். பூக்களால் அத்தப்பூ கோலம் வரைந்து நெய் விளக்கேற்றி சத்யா என்ற விருந்து மகிழ்வார்கள். திருப்பதியில ஆவணி மாசம் திருவோணத்துல வெங்கடாஜலபதியின் உற்சவரான மலையப்ப சுவாமிக்கு ஊஞ்சல் மண்டபத்துல எழுந்தர்ல வைப்பாங்க. 1008 திரிகளை கொண்ட நெய் தீபம் ஏற்றப்பட்டு மண்டபம் ஜோதி வெள்ளத்துல ஜெகஜோதியா மிதக்கும். இதனை சகசர தீப அலங்கார சேவைன்னு சொல்லுவாங்க. ஆந்திராவில 1008 திரி திரித்து மக்கள் வணங்குவது போல, நெய் விளக்கு ஏற்றுவது போலவே கர்நாடகாவிலையும் இந்த வழக்கம் உண்டு. ஆவணி மூல திருநாள் அசுர சக்திகளை வென்று ஒழிக்க துணை புரியும்னு சொல்லுவாங்க. மூல நட்சத்திரத்துல அதிதேவதை நிருதி என்ற அசுரன், தேவசக்தி அசுர சக்தி என்ற ரெண்டு சக்திகள் வந்து உலகம் நன்மை பெற காரணமாம். தெய்வ சக்திகள் ஆத்மாக்களது பரிணாமத்திற்கு அனுகூலமானவை எனவும், அசுர சக்திகள் ஆன்ம முன்னேற்றத்திற்கு தடையானவை எனவும் கூறப்படுகிறது. இந்த தேவ அசுர சக்திகளில் நாம் என்றவரை தெய்வ சக்திகளை நமக்கு துணை புரிய வேண்டுவது நன்மை தரும் என ஞான நூல்கள் கூறுகின்றன. மூல விழா கொண்டாட்டத்தால் ஏற்படும் பக்தி அசுர செல்வாக்கினை ஒழிக்க இயலும் என்று கூறுவார்கள். இப்ப நம்ம கோலத்தை பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு 7.3 தடவை வச்சிருக்கோம். 3 ரெண்டு தடவையா ரெண்டு பக்கத்திலையும் வச்சு கோலம் போட போறோம். 4 பக்கத்திலையும் 5 மையமா வச்சு டைமண்ட் வெளியே வர்ற மாதிரி புள்ளிகளை இணைச்சு போட வேணும். 4 டைமண்டையும் நடுவுல அதே போல ஒரு டைமண்டை போட்டு இணைக்கணும். வெளியே 4 டைமண்டையும் இணைத்து வளைவு இலைகளால் கோலத்தை பூர்த்தி செய்யணும். வெளியே 4 புறமும் விளக்குகள் போடுறது. வழக்கம் போல செம்மண் இட்டு அலங்கரித்ததுடன் பூ இதழ் மற்றும் மகள் விளக்குகளால் மேலும் கோலத்தை அழகூட்டி மகிழுங்கள். வாழ்க வையகம், வளர்க விவசாயம்.